மத்திய பல்கலைக்கழகங்களில் நடத்தப்பட இருக்கும் பொது நுழைவுத் தேர்வை தடுத்து நிறுத்த மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்று திமுக அரசுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் அதன் இணைப்பு கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நுழைவுத் தேர்வு மூலம்தான் என்பது நடப்பாண்டு விண்ணப்ப பதிவின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் 12ஆம் வகுப்பு என்பது நுழைவுத் தேர்வுக்கான ஒரு தகுதி தேர்வு போல் ஆகிவிடும் என்பதால் ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவியர் கடுமையாக பாதிக்கப்படுவர் என்றும் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வில் தும்பை விட்டு வாளை பிடித்ததன் காரணமாக ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவியர் தற்போது அவதிப்பட்டுக் கொண்டிருப்பது போல் அல்லாமல் இந்த நுழைவுத் தேர்வு விஷயத்திலாவது காலம் தாழ்த்தாமல் நுழைவுத் தேர்வு அறிவிப்பினை திரும்பப் பெற தேவையான நடவடிக்கைகளை திமுக அரசு எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.